ஜாலில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது கொடூர தாக்குதல், மணிவண்ணன் கண்டனம். முன்னாள் அமைச்சரின் மனைவி வீட்டில் சிக்கிய சொகுசு கார். பொது தேர்தலுக்கு பின் காத்திருக்கும் அதிரடி கைதுகள், அனுர தரப்பு சூளுரை. மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் மரணம், வீட்டின் உரிமையாளரை கை செய்ய அதிரடி உத்தரவு. கடன் வாங்கி வரலாற்றில் இடம் பிடித்த ஜனாதிபதி அனுர, பகிரங்க குற்றச்சாட்டு. ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, ரணில் சொன்ன பொய், அம்பலப்படுத்தும் அனுர தரப்பு. அருகம்பை தாக்குதல் திட்டம், மூளையாக செயற்பட்டவர் யார் தெரியுமா, வெளியான தகவல். தேர்தல் பரப்புரைக்கு சென்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் முதன்மை வேட்பாளரும் சட்டத்தரணியுமான வி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் நீர்வேலி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் வந்த நால்வர் அடங்கிய குழு ஒன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் திரும்பிச் சென்ற குழுவினர் சுமார் 30 பேர் அடங்கிய குழுவினரை அழைத்து வந்து அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது மீண்டும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த ஒரு பெண் உட்பட மூவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் நேற்று தெரிவித்திருந்தார். தமது அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி சட்டத்தை ஒரே பாதையில் நகர்த்துவதோடு எதிர்பாராத கைதுகளை மேற்கொள்ளும் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் நாராயணன் பிள்ளை சிவநந்தராஜா தெரிவித்திருக்கின்றார். தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நீதி நிலைநாட்டப்படும், ஊழல்கள் வெளியிடப்படும் என தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது ஆட்சிக்கு வந்ததும் மேடைகளில் முன்வைத்த உறுதிமொழிகளுக்கான நடவடிக்கைகள் ஆமை வேகத்தில் நகர்வதாக மக்களிடையே கருத்து நிலவி வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மனைவிக்கு சொந்தமான மிரிகான சுகோபோகி சலாவ வீதியிலுள்ள மூன்று மாடி வீடொன்றின் கராஜில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு லெக்சஸ் காரை கைப்பற்றியுள்ளதாக மிரிகான தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சலாவ வீதியிலுள்ள வீடொன்றின் கராஜில் பதிவு இலக்கு தகடு இல்லாத கார் ஒன்று இருப்பதாக காவல்துறை தலைமையகத்திற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மிரிகான தலைமையக காவல்துறை விசேட அதிகாரிகள் குழு வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்திய போது வீட்டின் முன்கதவுகள் மூடப்பட்டன. அந்த வீடு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மனைவிக்கு சொந்தமானதென தெரிய வந்ததை அடுத்து அயலவர்கள் அவரது கையடக்க தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடித்து தொடர்பு கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பில் நுகேகொட நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து பிரேச குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் கைரேகை பதிவு பிரிவின் அதிகாரிகள் வந்து விசாரணைகள் மேற்கொண்டனர். காரின் கதவுகள் திறக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட காரின் இயந்திர எண் மற்றும் அடிச்சட்ட எண் ஆகியவற்றை கண்டுபிடிக்க அரசு ஆய்வாளர் வரவழைக்கப்படுவார் என மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்த சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளரை உடன் கை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். ஒட்டு சுட்டானில் வீடொன்றுக்கு முன்பாக தேர்தல் சுவரொட்டி ஒட்டிய சமயம் மின்சாரம் தாக்கி மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலே வீட்டின் உரிமையாளரை கை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். ஒட்டு சுட்டான் முத்து விநாயகபுரம் பகுதியில் இரண்டு வேட்பாளர்களின் விளம்பர சுவரொட்டிகளை குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு ஒட்டிய போது வீட்டின் முன்பாக அமைந்திருந்த யானை வேலியில் மின்சாரம் தாக்கியது. மின்சார தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்திருந்தார். இந்த மரணம் தொடர்பில் ஆராய சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் வீதியோரம் அமைக்கப்பட்டிருந்த யானை வேலியை பார்வையிட்ட பின்னர் வீட்டின் உரிமையாளரை கைது செய்து வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கையில் மிக குறுகிய காலத்தில் அதிக கடன் வாங்கிய தலைவராக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் என்று சர்வஜன சக்தி கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்திருக்கின்றார். திலித் ஜெயவீர தலைமையில் கனயமுள்ள நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார்.
தற்போதைய அரசாங்கம் முன்வைக்கும் வேலை திட்டத்தில் எந்த மூலோபாயமும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நான் தற்போதைய ஜனாதிபதியிடம் அன்றும் சுட்டிக்காட்டினேன், அவர் முன்வைக்கும் எந்த திட்டத்திலும் எவ்வித மூலோபாயமும் இல்லை. இலங்கையில் மிக குறுகிய காலத்தில் அதிக கடன் வாங்கியவராக தற்போது அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதேவேளை எதிர்க்கட்சியை எங்களிடம் கொடுங்கள் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். 2025 ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து பொய்யானது என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் லால்காந்த தெரிவித்திருக்கின்றார். நாவலப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்கே ஒதுக்கீடு செய்திருந்தால் பணத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றிருப்பார் என்றுதான் கூற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து வீட்டில் ஓய்வெடுப்பதற்கு பதிலாக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவது நகைப்புக்குரியது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் சிலர் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பொய்யான அறிக்கைகளுக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். நவம்பர் 14 பிறகு நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க தேசிய மக்கள் சக்தி 25 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்களை கொண்ட வலுவான அரசாங்கத்தை நியமிக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். அருகம்பை பகுதியில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சம்பவத்தின் மூளையாக செயற்பட்டவர் கொழும்பு போதைப்பொருள் கடத்தல்காரர் என பயங்கரவாத புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மேலும் கைது செய்யப்பட்ட தமிழ் நபருக்கும் மாலைதீவு பிரஜைக்கும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ள ஒருவர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் போதைப்பொருள் கடத்தல்காரனிடம் ஏதாவது உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சந்தேக நபர்கள் கடத்தல்காரரை சந்தித்தார்களா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அது மட்டுமின்றி தொடர்புடைய கடத்தல்காரரும் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த திட்டமிட்ட தாக்குதலின்படி இஸ்ரேலியர்கள் அதிகம் நடமாடும் இடத்துக்கு சென்று கத்தியால் குத்தி காயங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள அனைவரும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை மற்றும் உளவுத்துறை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றன. லெபனான் மற்றும் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் காசா பகுதியை அழித்தது மற்றும் கிஸ்புல்லாவின் தலைவரின் படுகொலை ஆகியவை இந்த தாக்குதலை திட்டமிடுவதற்கான முக்கிய காரணம். எனினும் இந்த நாட்டுக்கு வருகை தரும் இஸ்ரேலியர்களுக்கு தெரியாமல் உளவுத்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல முடிவு செய்துள்ளனர். 2 இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளபடி இந்த வருடத்தின் முதல் 6 இந்நாட்டுக்கு வந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் எண்ணிக்கை 20,515 ஆகும். மேலும் 43,678 அமெரிக்கர்கள் உள்ளனர். 134,464 பிரித்தானியர்களும் உள்ளனர். அருகம்பை கடற்கரையில் கடல் அலை சறுக்கல் செய்வதற்கு இந்த சீசன் சரியான நேரம் என்று கூறப்படுகின்றது. எனவே ஏராளமான இஸ்ரேலியர்கள் வருகை தருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் அவர்கள் உருவாக்கிய ஹிப்ரு மத இடங்களில் மத விழாக்கள் மற்றும் அணிவகுப்புகளிலும் பங்கேற்பார்கள். எனவே அவர்கள் அவ்வாறு பயணம் செய்வதை நிறுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. இது தவிர மாத்தறை, வெலிகம, காலி, கிக்கடுவ, நீர்கொழும்பு, எல்ல போன்ற பிரதேசங்களிலும் காவல்துறை விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது.